அத்தியாயம் ஒன்று. எங்கு போய்க் கொண்டிருக்கிறோம்? ஒருமுறை ஓர் அம்மா என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் தனது குழந்தையினுடைய படிப்பை குறித்து தனது கவலையை தெரிவித்தார். நாங்கள் வெளியூரில் இருந்து இந்த சென்னைக்கு வந்துள்ளோம். எனது மகன் முன்பு வேறு பள்ளியில் படித்து வந்தான். அப்போது அவன் வகுப்பில் முதலாவது அல்லது இரண்டாவது ரேங்க் எடுத்து வந்தான். புதிதாக இந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு இப்போது ஐந்தாவது அல்லது ஆறாவது ரேங்க் தான் எடுக்கிறான். முன்பு போல் அவனால் முதலாவது ரேங்க் எடுக்க முடியவில்லை. இப்படி அவர் தெரிவித்தார். புதிய சூழ்நிலையில் அவனால் சரியாக படிக்க முடியவில்லையா என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் கொடுத்த பதில்தான் எனக்கு சற்று வினோதமாக இருந்தது. அவன் எப்போதும் போல்தான் படிக்கிறான். முன்பு எடுத்த அதே மதிப்பெண்களைத்தான் இப்போதும் பெறுகிறான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முந்தைய பள்ளியில் இவனை விட நன்றாக வேறு எவரும் படிக்கவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் இவனை விடவும் நன்றாக வேறு சில மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களையும் தாண்டி இவனால் முதலாவது ரேங்க் எடுக்க முடியவில்லை. இப்படி அவர் விளக்கம் கொடுத்தார். அவருடைய குழந்தை ரேங்க் குறைந்ததற்கு எவர் பொறுப்பு? அந்த குழந்தையை விட மற்ற குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுத்தது குற்றமா? இப்படித்தான் உலக நிகழ்வுகள் பலவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் எவரும் எவருக்கும் எதிரி அல்ல. ஆனால் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் எதிரியாக செயல்பட்டு வருகிறோம். இது நாம செய்வதல்ல, நம்மை அறியாமல் இது நிகழ்ந்து வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி ஒரு சிறிய வட்டத்தை போட்டுக்கொண்டுள்ளோம். நம்முடைய மொத்த வாழ்வும் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே அமைந்து விடுகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் போட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் உங்களது வட்டத்தினுள்ளும், நான் எனது வட்டத்தினுள்ளும் வாழ்ந்து வருகிறோம். எனது வட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் உங்களுடைய வட்டத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. எனக்கு எனது தேவைகள் மட்டும்தான் தெரியும். அதுபோல் உங்களுக்கு உங்கள் தேவைகள் மட்டும்தான் தெரியும். எனது தேவைகள்தான் என்னை இயக்குகின்றன. அதுபோல் உங்கள் தேவைகள்தான் உங்களை இயக்குகின்றன. அரசு பணியிடங்கள் 100 காலியாக இருப்பதாக அறிகிறோம். அந்த பணியிடத்தை பெற்றிட நீங்களும் முயல்கிறீர்கள், நானும் முயல்கிறேன். உங்களுக்கு வயதான பெற்றோர்களும் தம்பி தங்கைகளும் உள்ளனர். அந்த பணியிடம் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் குடும்பம் சிரமமில்லாமல் வாழலாம். ஆகவே அந்த பணியை பெற அரசு தேர்வுக்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். போட்டித் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிறீர்கள். ஒரு நல்ல வேலையில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் நானும் அந்த போட்டித் தேர்வுக்கு முயல்கிறேன். இப்போது நம்மை அறியாமல் நாம் ஒருவருக்கொருவர் போட்டியாளராகி விடுகிறோம். உங்களது தேவை எனக்கு தெரியாது. நான் வெற்றி பெறுவது உங்களது வெற்றியை பாதிக்கிறது. நீங்கள் முயல்வதும் குற்றமில்லை. அதுபோல் நான் முயல்வதும் குற்றமில்லை. ஆனால் நாம் நம்மை அறியாமலேயே அடுத்தவருக்கு மறைமுகமான எதிரியாகி விடுகிறோம். எதிரியாக இருந்து செயல்படுவதாக நாம் எண்ணிக்கொள்வதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்கிறார்கள், அதைத்தான் செய்கிறோம். அடுத்தவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்கும் நிலையில் இருந்தாலும் கூட நாம் கீழே உள்ளபடிதான் ஆலோசனை வழங்குவோம். நல்ல வேலைதான் இது, நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுங்கள், இவ்வாறுதான் கூறுவோம். அப்படி முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்களையும் கூட நற்செயல் புரிந்து வெற்றியடைந்ததாக கூறித்தான் பாராட்டுவோம். போட்டித் தேர்வெழுதும் எவரும் தாம் ஒரு தவறான செயலை செய்வதாக எண்ணுவதில்லை. இப்படி நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறோம். எறும்பை பற்றிய ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. எறும்புகள் எப்படி தங்களுடைய இரையை தங்கள் இருப்பிடத்துக்கு எடுத்து செல்கின்றன என்பதை விவரித்திருந்தார்கள். நீளமான இறந்து போன புழு ஒன்றை பல எறும்புகள் சேர்ந்து தங்கள் இருப்பிடத்துக்கு இழுத்து செல்கின்றன. அந்த புழுவினுடைய அனைத்து பக்கங்களிலும் அதனை பிடித்துதான் இழுத்து செல்ல முடியும். அதனால் பல எறும்புகள் புழுவை சுற்றிலும் பிடித்துக் கொள்கின்றன. அடுத்து அவை என்ன செய்ய வேண்டும்?
தெற்கிலிருந்து வடக்காக புழுவை கொண்டு செல்ல வேண்டும் என வைத்துக் கொள்வோம். புழு தென் வடலாக உள்ளது. சில எறும்புகள் புழுவின் வடக்கு பகுதியை பிடித்துக் கொண்டுள்ளன. சில எறும்புகள் அதன் தெற்கு பகுதியை பிடித்துக் கொண்டுள்ளன. மேலும் சில எறும்புகள் புழுவின் மைய பகுதியை இரண்டு பக்கங்களிலும் பிடித்துள்ளன. வடக்கு பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கும் எறும்புகள் புழுவை வடக்கு நோக்கி இழுக்கின்றன. போக வேண்டிய இருப்பிடமும் வடக்கு பக்கத்தில்தான் உள்ளது. புழுவின் தெற்கு பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கும் எறும்புகள் என்ன செய்ய வேண்டும்? அவை அந்த புழுவை வடக்கு நோக்கி தள்ள வேண்டும். ஆனால் அவை அப்படி செயல்படுவதில்லை. எல்லா எறும்புகளுமே இரையை தங்களை நோக்கித்தான் இழுக்குமே தவிர எவற்றுக்கும் இரையை எதிர் திசையை நோக்கி தள்ள தெரியாது. அந்த இரையானது தன்னை நோக்கி வராத பட்சத்தில் அந்த எறும்பு தான் நின்று கொண்டிருக்கும் இடத்தை மாற்றிக்கொள்ளும். தான் நிற்கும் இடத்தை மாற்றிக்கொண்டு அது தன்னை நோக்கி இழுப்பதால் அந்த இரையானது பலமுறை சுழன்று சுழன்று அது செல்ல வேண்டிய இடத்தை அடைய நேர்ந்து விடுகிறது. இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட நேர்ந்து விடுகிறது. நம்மை பொறுத்தவரையில் நாம் அடைய வேண்டிய பொது இடம் கூட கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவருக்கு என்று தனித்தனி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளோம். ஆகவே ஒவ்வொரு முயற்சியும் தனித்தனியாகவே அமைந்துள்ளது. ஆன்மீக அமைப்புகள் பலவற்றை பார்க்கிறோம். ஆன்மீக முன்னேற்றத்தை அடையும் நோக்கத்திற்காகவே பலர் அந்த இயக்கத்தில் இணைந்து கொள்கின்றனர். உலகத்தில் உள்ள போட்டி பொறாமையுடன் கூடிய அற்பமான வாழ்வியல் முறையில் வெறுப்படைந்து நல்லதொரு வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அவர்கள் ஆன்மீக இயக்கத்தில் ஈடுபடுகின்றனர். அவர்களுடைய ஆர்வத்திலும் அணுகுமுறையிலும் நம்மால் குறை காண முடியாது. அவர்களே தங்களை பெருமையாக, நீங்கள் அனைவரும் அழியக்கூடிய உலகியல் இன்பங்களில் ஆசை கொண்டு மாயையில் மூழ்கி கிடக்கிறீர்கள், நாங்கள் உலகியல் இன்பங்களை புறக்கணித்து மெய்ப்பொருளை நாடி எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வைத்துக் கொண்டுள்ளோம் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்களுடைய கூற்றும் அணுகுமுறையும் நன்றாகவே தோன்றுகின்றது. ஆன்மீக இயக்கங்களின் நடைமுறையை கவனித்து பார்ப்போமாயின் தலைமை குருவை கொலை செய்துவிட்டு அந்த பதவிக்கு வரும் சன்னியாசிகளை பற்றியும் அறிய நேர்ந்திடுகிறது. அரசியல்வாதிகள் பலரை பார்க்கின்றோம். சேவை செய்யும் நோக்கத்தில் பலவிதமான தியாகங்களை செய்திருப்பவர்களாகத்தான் அவர்கள் பொதுவாழ்வுக்கு வருகிறார்கள். சேவை செய்யும் நோக்கத்துடன் தான் அவர்கள் களம் இறங்குகிறார்கள். அவர்களுடைய சேவை மனப்பான்மையும் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவு கூட அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். வறுமையில் வாடிய நிலையில் அரசியலுக்கு வந்தவர்கள் வற்றாத செல்வத்துக்கு அதிபதிகளாகி விடுகிறார்கள். அவர்களது வாரிசுகளுக்கும் உறவினர்களுக்கும் நாடே சொந்தமாகி விடுகின்றது. இந்த நோக்கத்திலா அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள்? நிச்சயம் அவர்கள் அத்தகைய நோக்கில் அரசியலுக்கு வரவில்லை. ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய வாழ்க்கை பாதை மாறிவிடுகிறது. அவர்களையும் மீறி நடந்து விடுகிறது. இதுதான் நமது தலைவிதியா? பத்திரிகைகளில் இப்படி சில செய்திகள் வருவது உண்டு. லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரியை கையும் களவுமாக பிடிப்பட்டார். இத்தகைய செய்தியை பார்க்கும் போது நமக்கு என்ன எண்ணம் ஏற்படும்? ஐயோ பாவம் என்ற எண்ணம் தான் ஏற்படும். ஏன் இப்படி? லஞ்சம் வாங்கியவர்களை கைது செய்யக்கூடாதா? அரசு அதிகாரிகளில் 99% பேர்கள் லஞ்சம் வாங்க விரும்புபவர்களாகவும் வாங்குபவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலர் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். கண்ணியமான அதிகாரிகளை காண்பது அரிதாக உள்ளது. அதனால்தான் அகப்பட்டுக் கொண்டவர்கள் மீது பரிதாபம் கூட தோன்றிவிடுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் மாநில முதலமைச்சர் ஒருவர் மீது தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு போன்ற குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்கு பின் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அந்த முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் பலர் தீ குளித்தனர். அவர் விடுதலை ஆக வேண்டும் என்று கோவில்களில் நேர்த்திக் கடன்கள் பலவற்றை செய்தனர். ஏன் இப்படி? நீதிமன்றங்கள் தண்டனை தீர்ப்பு எதனையும் வழங்கக்கூடாதா? ஊழலில் ஈடுபடாத அரசியல்வாதிகளே இல்லாத போது இவரை மட்டும் எப்படி தண்டிக்கலாம்? இதுதான் அவர்களது எண்ண ஓட்டம்.
நம் கண் முன்னால் திருடன் ஒருவன் ஒரு பெண்ணிடம் நகையை பறித்துக் கொண்டு ஓடுவதாக வைத்துக் கொள்வோம். அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறோம். அது நமக்கு ஒரு திருப்தியை அளிக்கிறது. பிடிப்பட்ட திருடன் சிறை தண்டனை அடைகிறான். அந்த திருடனிடம், உன்னை இப்படி சிறையில் அடைப்பது நியாயம்தானா என்று கேட்பதாக வைத்துக் கொள்வோம். அவன் என்ன பதில் சொல்வான்? நகையை திருடியவனுக்கு விருந்தா வைப்பார்கள், ஜெயிலில்தான் போடுவார்கள். எத்தனையோ இடங்களில் நான் திருடி உள்ளேன், அங்கெல்லாம் தப்பித்து விட்டேன், இந்த முறைதான் அகப்பட்டு கொண்டேன் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தாங்கள் குற்றம் செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் கொள்ளைகளில் ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய செயல்களுக்கு தங்களை தண்டிக்க கூடாது என்றும் வாதாடுகிறார்கள். தாங்கள் கொள்ளை அடித்ததாகவே அவர்கள் கருதுவதில்லை, மாறாக தாங்கள் ஏதோ தொழில் செய்து பொருள் ஈட்டுவதாக கருதுகிறார்கள். பெண்ணிடம் நகையை பறித்து சிறையில் அடைப்பட்டவனிடம் இப்படி கேட்பதாக வைத்துக் கொள்வோம். 10,000 ரூபாய் பெறுமதியுள்ள பொருளை அபகரித்து மாட்டிக்கொண்டாய், அதையும் திரும்ப கொடுத்து விட்டாய், ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கிறாய். ஆனால் 1,000 கோடி 1,000,000 கோடி என்று அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொள்ளையடித்து சுகபோகமாக வாழ்ந்து வருகிறார்களே, அதை பற்றி என்ன கருதுகிறாய்? இப்படி கேட்டால் அவன் என்ன பதில் கூறுவான்? நாங்கள் எல்லாம் விவரம் பத்தாதவங்க ஐயா, நாங்கள் வயிற்று பசிக்கு திருடுகிறோம், அவர்கள் எல்லாம் பலே கில்லாடிகள், ஆண்டவன் அவர்களை அப்படி படைச்சிருக்கான், எங்களை இப்படி படைச்சிருக்கான் என்று கூறி அவர்கள் மனமுடைந்து போவார்கள். அதிகாரிகளை பார்த்தோம், அரசியல்வாதிகளை பார்த்தோம், அப்பாவி விவசாயிகள் எப்படி இருக்கிறார்கள்? விஞ்ஞானம் கம்ப்யூட்டர் என தொழில் புரிந்த சிலர் அவற்றையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த விவசாயிகள் வாழும் உலகம் எவ்வாறு உள்ளது? எனது சொந்த ஊரும் கிராம பகுதிதான். அங்கு பனை வெள்ளம் தயாரிக்கும் தொழிலும் விவசாயத்தோடு சேர்ந்து அமைந்துள்ளது. பதநீரிலிருந்து கிடைக்கும் கற்கண்டு மருத்துவ குணம் கொண்டது. ஆனால் அநியாய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பதநீரோடு வெள்ளை சீனியையும் கலந்து கற்கண்டு தயாரித்து வருகின்றனர். கோயில் வளாகத்தில் பதநீரில் தயாரித்த புட்டுக்கருப்பட்டியை விற்கின்றனர். அதிலும் வெள்ளை சீனியை கலந்துவிட்டனர். விவசாயத்திலும் ஆர்கானிக் விவசாயம், இன்ஆர்கானிக் விவசாயம் என அது இரண்டாகி விட்டது. காய்கறி, பழங்கள், கீரைகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து அனைத்தையும் விஷத்தன்மை உடையதாக்கி விடுகின்றனர். இப்படி எங்கு பார்த்தாலும் அதர்மத்தின் ஆட்சியே மேலோங்கி இருக்கிறது. அதர்மத்தின் ஆட்சியை நம்மை அறியாமல் நாம் அங்கீகரிக்கவும் தலைப்பட்டு விட்டோம். நான் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது இது நடந்தது. எனக்கு காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை வகுப்பு உண்டு. ஒரு நாள் மதியம் 12 மணியுடன் கல்லூரி வகுப்புகள் முடித்து வைக்கப்பட்டன. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை கல்லூரி ஆடிட்டோரியத்தில் பொது சொற்பொழிவு ஒன்றுக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது. சிறப்பு சொற்பொழிவாற்ற இவேரா பெரியார் அழைக்கப்பட்டிருந்தார். அக்காலத்தில் தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் எனக்கு இருந்தது. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். கடவுள் என்று எவரும் கிடையாது, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, இது அவரது கருத்து. பெரியாரை நான் நேரில் பார்த்தது கிடையாது, ஆனாலும் அவர் கருத்து எனக்கு முரண்பாடாக இருந்தது. கடவுள் கிடையாது, கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று கூறும் இந்த நாத்திகருடைய பேச்சை கேட்பதற்காக ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? அவர் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம். இப்படிய எண்ணியவாறே நான் அவரது சொற்பொழிவை புறக்கணித்துவிட்டு எனது இருப்பிடம் திரும்பிவிட்டேன். இந்த சம்பவம் முடிந்து 2-3 வருடங்கள் ஆகிவிட்டன. படிப்பை முடித்துவிட்டு நான் எனது சொந்த கிராமத்துக்கு வந்துவிட்டேன். அக்காலத்தில் டிவி கிடையாது, ரேடியோ மட்டுமே உண்டு. ஒரு நாள் மாலை நேர வாக்கிங் முடித்துவிட்டு ரேடியோவை திருப்பினேன். யாரோ ஒருவருடைய பேட்டியை ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள்.
பேட்டி கொடுத்தவர் அறிவுபூர்வமாக எதையோ கூறினாலும் அவர் வார்த்தைகளில் கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தைத்தன்மையும் காணப்பட்டது. பாதியிலிருந்து நான் கேட்டதால் பேட்டி கொடுப்பவர் யார் என்று அறிய முடியவில்லை. ஆனால் அவருடைய பேச்சு மிகவும் யதார்த்தமாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருந்தது. அவருடைய கள்ளம் கபடமற்ற பேச்சை வைத்து பார்க்கும் போது அவர் ஆன்மீக பக்குவமடைந்த ஒரு சாமியாராக இருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏதேதோ கூறிக்கொண்டிருந்தார். கடைசியாக பேட்டி எடுப்பவர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கைகள் என்று நீங்கள் கண்டிக்கிறீர்கள். அப்படியானால் மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்திட நீங்கள் என்னதான் கூறி வழி நடத்துகிறீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு அவர் தாமதிக்காமல் பதில் கொடுத்தார். இந்த பசங்களை திருத்தவே முடியாது. அவர்கள் கெட்டு குட்டிச்சுவராகி விட்டார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டுமா? அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் திருந்த மாட்டார்கள். இப்படி அவர் தீர்மானமாக கூறிவிட்டார். அவருடைய வார்த்தைகளை எழுத்தில் கூறும்போது அவை கடினமான வார்த்தைகளாக தோன்றுகின்றன. ஆனால் அவர் கூறும்போது அப்படி தோன்றவில்லை. நம் வீட்டு வயதான தாத்தா பொக்கை வாய் மூலம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது. அவரது பேச்சையும் கருத்துக்களையும் பார்க்கும் போது இவர் ஒருவேளை ஈ வேரா பெரியாராக இருப்பாரோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. ரேடியோவில் பேட்டி முடிந்தது. பேட்டி அளித்தது ஈவேரா பெரியார்தான் என்பதை அறிவிப்பாளர் அறிவித்தார். அப்போதுதான் எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அடடா, 3 வருடங்களுக்கு முன்னாலேயே அவருடைய பேச்சை கேட்காமல் தவற விட்டுவிட்டோமே என்று. இப்போது நாம் என்ன சொல்ல போகிறோம்? நாமும் கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்தவாறே எல்லோரும் கெட்டு குட்டிச்சவராகி விட்டார்கள், எவரும் உருப்படவே உருப்பட மாட்டார்கள் என்று கூறப்போகிறோமா? இல்லை, நாம் அவ்வாறு கூறப்போவதில்லை. பிறகு நாம் என்னதான் கூறப்போகிறோம்? இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புபவர்கள் என்ன அணுகுமுறையை கையாளுவார்கள்? அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் என்ன செய்வேன்? எனது கையில் என்ன அதிகாரம் உள்ளது? என்னால் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாம் சுலபமாக கேட்டுவிடலாம். எவரோ தவறு செய்யும் போது நாமும் அவர்களோடு இணைந்து விதிமுறைகளை மீறிவிடுகிறோம். இதை போன்று இன்னும் ஒரு சம்பவம். ரயில் ஒன்று ஒரு கிராம பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி விடுகின்றது. பலர் மரணமடைந்து விடுகின்றனர். இன்னும் பலர் காயமடைந்து உதவி கோரி கூக்குரல் இடுகின்றனர். கிராம பகுதியில் உள்ளவர்கள் அவர்களை காப்பாற்றி ஓடி வருகின்றனர். ஓடி வந்தவர்களின் சிலரது கண்களுக்கு இறந்து போன சிலர் தங்க நகைகளுடனும் பணத்துடனும் இறந்து கிடப்பது தெரிகிறது. உதவி கோரியவர்களை விட்டுவிட்டு நகைகளையும் பணத்தையும் அபகரிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். சிறிது நேரத்தில் அத்தகைய செயலில் போட்டி ஏற்படுகிறது. பொதுவாக நகரத்தில் வாழ்பவர்களை விட கிராமத்தவர்கள் பண்புள்ளவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவர்களும் இவ்வாறு போட்டி போட்டு செயல்பட்டு விடுகிறார்கள். இங்கு என்ன நடந்துள்ளது? அதர்மத்தை புறக்கணிப்பதை விட்டுவிட்டு அதர்மத்திற்கு துணை போய்விடுகிறார்கள். இப்படி ஒரு தன்மையில்தான் நாம் அனைவரும் நம்மை அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.